ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் வந்து டேலி டேட்டாவை எப்படி சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டேலி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண உடனே, இப்போ நம்ம ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறோம், இப்போ இந்த கம்பெனி ஓப்பன் பண்ண உடனே என்ன வரும்னாக்கா ரீரைட்டுன்னு சொல்லிட்டு வரும். அதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் கொடுத்தீங்கன்னாக்கா ரீரைட்டுன்னு சொல்லிட்டு வரும் ஆப்ஷன். இந்த மாதிரி வந்து கம்பெனி ஓப்பன் பண்ண உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன், கண்ட்ரோல் ஆல்ட் ஆர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீரைட்டுன்னு சொல்லிட்டு வருது. இதை நம்ம ரீரைட் பண்ணாக்கா டேலி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீரைட் வந்து ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ரீரைட் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரீரைட் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? கொடுக்காம நீங்கள் அந்த டேலி டேட்டா இருக்கு இல்லைங்களா அது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஸ்பே சொல்யூஷன் வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்பே சொல்யூஷன் 1000 9, அதாவது இந்த ஈக்குவலனில் டேலி இயற்கையும் டேட்டா இந்த இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது அந்த டேட்டா. இதை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலான டேலி ஏற்பி நைன், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1009, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனி. இப்போ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ணி வேறு எங்கேயாவது தனியாக வந்து வச்சுக்கோங்க. இல்லை இங்கேயே கூட ஒரு ஃபோல்டர் போட்டு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் அதனால் வந்து இது இல்லை. இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் போட்டு கரண்ட் டேட் என்னவோ அந்த டேட் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து பேக்கப் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டேட்டா வந்து ரீரேட் கேட்டாலும் நீங்கள் வந்து ரீரேட் வந்து தரலாம். ஓகேவா? இந்தமாதிரி கேட்கும்போது ரீரேட் வந்து நீங்கள் வந்து தரலாம். இப்போ இங்கேயே கேட்குறீங்களா பேக்கப் பிஃபோர் ரீஏட்டிங்னு சொல்லிட்டு, இங்கே கூட நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு பேக்கப் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அது நமக்கு தேவையே இல்லை, நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் அங்கே போயிட்டே நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க, அது பெஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தரவே கூடாது. ஓகேவா? ரீஏட் வந்து தரவே கூடாது. பேக்கப் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இது வந்தாலும் நம்ம வந்து பண்ணணும். பேக்கப் எடுத்துட்டாக்கா நமக்கு எதுவுமே இஷ்யூவே இல்லை. அதுக்கடுத்து டேட்டா வந்து எதாவது கரெக்டானாலும் நம்ம வந்து பேக்கப் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து பேக்கப் வந்து எடுத்து வைங்க. டெய்லியுமே எடுத்து வைக்கணும். பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பேக்கப் வந்து எடுப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன கம்பெனினாக்கா மினிமம் வீக்லி ஒன்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேலி டேட்டா வந்து பேக்கப் வந்து எடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபு. இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீரைட் கேட்டாக்கா நம்ம வந்து ரீரைட் வந்து கொடுக்கவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு என்ன ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு பார்த்தாக்கா டேலி டேட்டா. இப்போ வந்து இந்த டேட்டாவை வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து டோட்டலாக 11 என்ட்ரி இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட்டு சும்மா இது டம்மி கம்பெனி, ஜஸ்ட்டு இதுக்காக எஜுகேஷனுக்காக இது வந்து யூஸ் பண்ணது. 11 என்ட்ரிஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீரியட் வந்து 1/4/17 to 31 March 2018. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர் கம்பெனி ஆல்டரில் போயிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது, ஓகேவா, இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா ஃபினான்சியல் இயர். இப்போ இதை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து 1/4/18 சொல்லிட்டு நான் வந்து தரேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் 11 என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ பண்ணிச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து இது வந்து எஸ் தரேன். எஸ் கொடுத்த உடனாக்கே அது என்ன ஆகும்னாக்கா டேட்டா எல்லாமே நமக்கு வந்து லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சேவ் கொடுத்து தரேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 என்ட்ரிஸ் வந்து இருந்துச்சு. அது வந்து டேட்டா வந்து எதுவுமே இருக்காது.
இப்போ நான் வந்து நியூ திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் டேட்டா எல்லாமே அது லாஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா இதோ வந்து பாருங்க, கம்பெனி டேட் டீடைல்ஸ் சேஞ்ச் நீட் டு ரீரைட் பிஃபோர் ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? நான் வந்து டேலி வந்து திரும்ப நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ஏன் என்ட்ரிஸ் ஷோ பண்ணுச்சு அப்படின்னாக்கா, ஆல்ரெடி அந்த கம்பெனி வந்து ஓப்பனில் இருக்குது, அதனால் வந்து ஷோ பண்ணுச்சு. இப்போ அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஓப்பன் ஆகலை. கம்பெனி ரேட் நீட் டு ரேட் பிஃபோர் ப்ரொசீடிங் சொல்கிறது, அதான் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஓப்பன் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம், அதனால் அந்த மாதிரி வருது. இப்போ அதை சேஞ்சஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பே சொல்யூஷன் அந்த கம்பெனி வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே கம்பெனி ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகே, நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி வருது. நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது ஒரு கிளியாக டிஃபால்ட் கம்பெனிஸ் இது வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே அந்த மாதிரி வருது. மூணு கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேலியில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ரெண்டு விஷயம் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனி ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீ ரிட்டர்ன் சொல்லிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனி இப்போ இந்த ஆல்டரில் போயிட்டு இந்த பீரியட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டோம். ஓகே, இது ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தாங்க கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.